வணக்கம். மேஷ ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிக்கிறதை வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம். தைரிய வீரிய அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறதுனால மன தைரியம் வந்து அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு ஏற்படும். முடிவு எடுக்கிறதுல எந்த ஒரு தடுமாற்றம் ஏற்படாது. அதே மாதிரி கொஞ்சம் அவசரத்தனத்தை குறிக்கக்கூடியது செவ்வாய் பகவான். எதையுமே வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஏன் செஞ்சோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கறது தான் வந்து செவ்வாய் பகவான். இதுலேயுமே ஒரு நிதானத்தை கடைபிடிக்கிறது வந்து சிறப்பு. அதுக்கப்புறம் வந்து உஷ்ண கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால உஷ்ணம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஏற்படுறக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சனி பகவான் தன்னுடைய மூணாம் பார்வையாக வந்து உங்கள் ஜென்ம ராசியை பார்க்குறதுனால இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் வந்து உடம்பில் வந்து சோம்பேறித்தனம் வந்து அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு ஏற்படும். 0 டிகிரியிலேருந்து அவர் பார்க்குறதுனால அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மட்டும் உடம்பில் ஒரு சிலருக்கு வந்து சோம்பேறித்தனம் அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு ஏற்படும். ஆசைகளை குறிக்கக்கூடிய பிளானட்டுன்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால எதுலேயுமே வந்து ஒரு ஆசை ஏற்படும். எதையுமே அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை வந்து உங்களுக்கு ஏற்படுறக்குண்டான ஒரு அமைப்பு ஏற்படும். மேஷராசிக்காரங்க வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போகிறது நன்மை அளிக்கும். ஏன் அப்படின்னா வந்து விபத்து கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராகு சனி பகவான் வந்து உங்கள் ஜென்ம ராசியில் வந்து தொடர்பு பெறதுனால இந்த சனி திசையோ இல்லை ராகு திசையோ ஒரு சிலருக்கு நடக்கும்போது சிறு விபத்துகளை வந்து சந்திக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு நன்மை அளிக்கும். மேஷ ராசிக்காரங்களுக்கு பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து இடம் மாற்றங்கள் வந்து ஏற்படுறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். நீண்ட நாளாக வந்து வெளிநாடு வெளி மாநிலம் வந்து முயற்சி எடுக்கிறவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து குரு திசையோ இல்லை ராகு திசையோ நடந்துச்சுன்னா அவங்க வந்து வெளிநாட்டு முயற்சிகள் வந்து கை கொடுக்கறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து பெறுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஜென்ம ராசிக்கு 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பாதிப்புமே வந்து ஏற்படாது. பொருளாதாரம் வந்து சராசரியாக வர்றக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. குடும்பத்தில் வந்து ஒரு குதூகலமான ஒரு அமைப்பு வந்து ஏற்படுறக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. பேச்சில் வந்து ஒரு மென்மை வசீகரத்தன்மை வந்து உங்கள் பேச்சில் வந்து ஏற்படுறக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது இந்த மாதம். அதுக்கப்புறம் உங்கள் ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறதுனால மிதுன ராசி தான் வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிறது, மன தைரியத்தை குறிக்கிறது, முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 3ஆம் இடம். அப்போ அந்த இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதுனால முயற்சிகள் வந்து அதிகமாக எடுப்பீங்க. முயற்சிகள் வந்து கை கொடுக்கறக்குண்டான ஒரு அமைப்பும் வந்து ஏற்படும். இளைய சகோதரர்களுடைய ஒரு உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க. மன தைரியம் வந்து அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். பொது சேவைகளில் வந்து அதிகமாக ஈடுபடுறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட உதவிகள் வந்து கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் வந்து வாங்கறதுக்குண்டான ஒரு அமைப்பு ஏற்படும். புதிய வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க அதுக்குண்டான முயற்சிகள் வந்து எடுக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். ஒரு சிலருக்கு வந்து வீடு மாற்றம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த மாற்றம் வந்து கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. தாயாருடைய ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும். சுக மேன்மை வந்து ஏற்படும். ஏன்னா குரு பார்வைக்கு கோடி குற்ற நிவர்த்திங்கிற அடிப்படையில் சுக மேன்மை வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. தொழில் ஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தொழில் ரீதியாக கௌரவம் அந்தஸ்து புகழ் இதெல்லாமே வந்து கிடைக்க பெறுவீங்க. தொழில் வகையில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வந்து ஏற்படாது. ஏன்னா 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. அதுக்கப்புறம் தனாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவில் எந்த ஒரு தடையுமே வந்து ஏற்படாது. தொழில் மூலியமாக வந்து கௌரவம் புகழ் அந்தஸ்து இதெல்லாமே வந்து கிடைக்க பெறுவீங்க. நல்ல தசாபுத்திகள் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே வந்து கிடைக்க பெறுவீங்க. கலஸ்தரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனால ஒரு சிலருக்கு பாவகிரகங்களுடைய தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறு கணவன் மனைவிக்குள்ளே சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க.
ஆனால் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து அது தீர்றதுக்குண்டான ஒரு அமைப்பை பெறுவீங்க. பெரிய பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு இல்லை. நீண்ட நாளாக மேசராசிக்காரங்க திருமண முயற்சி எடுத்துகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் வந்து அதுக்குண்டான ஒரு சாதகமான மாதம்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குடும்பாதிபதி வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறனால குடும்பத்தில் வந்து புதிய நபர்கள் வந்து இணையறக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. அதனால் திருமண முயற்சிகள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கறக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. மேசராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத கிரக நிலைகள் வந்து ஒரு சிறப்பான அமைப்பிலேயே இருக்கிறதுனால மேக்சிமம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களே வந்து அதிகமாக அந்த மாதம் கிடைக்கும்னு சொல்லி இதோடு என்னுடைய ஆய்வுகளை நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ராசியான ரிஷப ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.